எங்க ஜனநாயக கடமை இன்னைக்குள்ள நாங்க செலுத்தி ஆகணும் சார். அதுக்கு என்ன உங்களால முடியுமோ பண்ணுங்க, அப்படி இல்லையா நாங்க மறியல் பண்ணுவோம், இல்லைன்னா போய் நாங்க எந்த இதுவும் பண்ண மாட்டோம். அமைதியான முறையில நாங்க எல்லாரையும் கூப்பிட்டு யார் யாருக்கெல்லாம் கார்டு இருக்கோ அவங்க உரிமை மறுக்கப்படுதோ மத்தவங்களையும் நாங்க போட விட மாட்டோம். நாங்க போய் அமைதியான முறையில உட்காந்து மறியல் பண்ணுவோம், ஓட்டு போடவே விட மாட்டோம். எங்களுக்கே இல்லாத போது எங்க ஏரியால இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, நூத்து கணக்கான பேர் இருக்காங்க. எல்லாரையும் நாங்க ஒண்ணு திரட்டி நாங்க அமைதியான முறையில போராட போறோம். எல்லா கட்சிக்காரங்க அது கட்சி எல்லாம் பாகுபாடே வேண்டாம், எல்லாருக்குமே அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். அவங்க அவங்க ஜனநாயக கடமை அவங்க ஆட்டிட்டோம். நம்ம இதை எதோ எந்த கட்சி சார்ந்து நம்ம பேசல, பொதுவா எங்க ஜனநாயக கடமை நாங்க ஆட்டிட்டோம் அவ்வளவுதான். ஏன்னா இத்தனை 32 வருஷமா நாங்க ஓட்டு போட்டிருக்கோம், இன்னைக்கு நேத்து இல்ல. இதே சப்தகிரி ஸ்கூல்ல சென்னத்தூர் பஞ்சாயத்து இருக்கும் போது இருந்து நாங்க ஓட்டு போடுறோம். தேர்தல் ஆணையத்துக்கு இதுக்கு என்ன தீர்வா உடனடியா எடுக்கணும்னு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன். நாங்க போக போறது இல்ல, ஸ்பெஷல் என்ன உங்களால முடியுமோ எங்களுக்கு இன்னைக்கு நாங்க ஜனநாயக கடமை பண்ண ஆட்டத்துக்கு நீங்க வலியுறுத்தி செய்யணும். பெயர் வந்து ஆதிவன் தர்மம், நான் வக்கீலா இருக்கிறேன். அதிமுகவுல மாவட்ட வக்கீலன் இணை தேர்தலா இருக்கிறேன். இன்னைக்கு வந்து பாராளுமன்றத்துடைய பொது தேர்தல் நடந்துட்டுருக்கு, அதுக்காக நாங்கள்லாம் ஓட்டு போட வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நிறைய மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வர வேண்டியவங்க வராமல் இருக்கிறாங்க. என்னடா காரணம்னு சொல்லி பார்த்தா போக்குவரத்து பாதிப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்கள் வந்து இங்கே இருக்கிற ஓட்டு உரிமையை செலுத்தணும், அந்த கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லி வர்றதுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்ம கர்நாடக பாடலேருந்து தமிழ்நாடு எல்லைக்குள்ளே வர்றதுக்கு போக்குவரத்து இல்லைன்றாங்க. என்ன காரணம்னு பார்த்தா டிரைவர்ஸ் எல்லாம் ஓட்டு போட போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது டிரைவருங்க ஓட்டு போட போகிறவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறது தப்பா. ஸோ மக்கள் வந்து 100% ஓட்டு உரிமையை நிறைவேற்றணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது, இந்த கவர்மெண்ட்டும் அதுக்குண்டான விழிப்புணர்வு செய்யுது. ஆனால் போக்குவரத்து தொந்தரவு பண்ணிவிட்டு மக்கள் எப்படி வந்து கடமை நிறைவேற்றுவாங்க? அவங்க ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு கூட இந்த தேர்தல் ஆணையமும் இந்த கவர்மெண்ட்டும் சரியான ஒரு முயற்சி எடுத்து போக்குவரத்தை சீர் செஞ்சுருந்தா இன்றைக்கி அவங்க வந்து நிறைவேற்றிருப்பாங்க கடமையை. அதுக்கு முழு காரணம் இந்த கவர்மெண்ட்டும் இந்த தேர்தல் ஆணையமும் விளம்பரத்தில் இருக்கிற அக்கறை நடைமுறையில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ டிரைவருங்களுக்கு கூட உதாரணத்துக்கு டீச்சர்ஸு கவர்மெண்ட் டீச்சர்ஸ் போடுற மாதிரி போஸ்டல் பைலட் கொடுத்துருக்கலாம். நீங்கள் போஸ்டல் ஓட்டு போட்டுட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கப்பா, அவங்களும் கடமை நிறைவேற்றுறதுக்கு போக்குவரத்து இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க எதுவுமே சொல்லாமல் ஓட்டு மட்டும் போடுங்க, ஜனநாயக கடமை நிறைவேற்றுங்க, 100% நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. 100% நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கடும் வெயிலும் பொருட்படுத்தாமல் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி வர முடியாமல் வெயிலில் வந்து இன்றைக்கி அங்கங்கே நின்று வெயிலில் நடந்து விருந்து வந்து கூட கஷ்டப்படுறாங்க. ஸோ இதனால் இமீடியட்டாக கவர்மெண்ட்டு இந்த டிரைவருங்களை அந்தந்த டூட்டி பஸ்ஸுங்களை போய் ஏற்றி மக்களை வந்து சிரமம் இல்லாமல் அவங்கவுங்க போகிற இடத்துக்கு அனுப்பி வைக்கணும், அவங்க போய் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு உதவி புரியணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சார் பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளி வரைக்கும் பஸ்ஸில் வந்துடுறாங்க சார். அங்கே வந்து நாகரடி, ஜூஜுவாடி, ஃபர்ஸ்ட் வார்டு, ரெண்டாவது வார்டு, இங்கே வந்து எலெக்ஷன் வந்து சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு. அதிமுக வந்து நல்லா லீடில் போயிட்டு இருக்கு. இதுதான் பரவாயில்ல, எல்லா மக்கள் வந்து திருந்து வந்து வாக்களிக்கிறாங்க, நல்லா வாக்களிச்சுட்டு இருக்காங்க. நல்லா அதிமுக தான் நல்லா முன்னேற்றமாக போயிட்டு இருக்கு. சிறப்பாக எலெக்ஷன் கமிஷன் வந்து நல்லா இதாக பண்ணி கொடுத்துருக்காங்க. போலீஸு மற்ற கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸு எல்லாமே சிறப்பாக வேலை பார்க்குறாங்க. எந்த ஒரு சிரமமின்றி நெருக்கடி இல்லாமல், ஆமாம், எந்த ஒரு சிரமம் இல்லாமல் நெருக்கடி இல்லாமல் மக்கள் வந்து வாக்களிக்கிறாங்க. கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் கஷ்டமாகுது, மற்றபடி எல்லாம் நல்லா இப்போ லீடிங்கில் இப்போ ஒரு பூத்தில் 300 இதாக இருக்குது, போலிங் ஆகிட்டு இருக்கு, சிறப்பாக போலிங் ஆகுது. நன்றி, வணக்கம். சிவராம், மூக்கண்டப்பள்ளி 20வது வார்டு மாமன்ற உறுப்பினர். இங்கே கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் நடந்துட்டுருக்கு. இப்போ ஒரு 800 ரோட் போல இருக்கு 19-20 வார்டில், நல்லா அருமையாக போயிட்டுருக்கு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். இது மக்கள் அனைவரும் அதிமுக பக்கம் போடுறாங்க ஓட்டு, இது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்ச நேரம் ஆனால் இது வெயில் வர காரணத்தினால 4 மணி மேலே அதிக அளவு வருவாங்க.
இப்ப காலையில வந்து அதிகமா ஓரளவுக்கு வந்துட்டாங்க, வெயிலுக்கு முன்னாடி போயிட்டு வந்துட்டாங்க. இப்ப ஒரு 11 மணி மேல ஒரு 3 மணி வரலும் அவ்வளவு இருக்காது, கொஞ்சம் கம்மியா வரும், கம்மியா வரும். 3 மணி மேல அதிகமா இருக்கும். இங்க எந்த பிரச்சனையும் இல்லை. நம்ம போலீஸ் அதிகாரிகளும் நல்ல ஒத்துழைப்பு தராங்க. போலிங் ஏஜென்ட் பிளஸ் அனைவரும் எல்லாருக்கும் ஒத்துழைப்பு தராங்க. இப்ப அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நல்லபடியா வாக்கு போட்டிருக்காங்க மக்கள். கண்டிப்பா நாங்க மாபெரும் வெற்றி பெறுவது உறுதி. வடிவில் திமுக வட்டக்கழக செயலாளர், ஒசூர் மாநகராட்சி முதல் வார்டு ஜூசுவாடி. இங்க வந்து நம்ம எல்லாம் சிரமமின்றி மக்கள் வந்து வாக்களிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பா வந்து 400 மேற்பட்ட தொகுதிகள் இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணி வெல்லும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எங்களுடைய கழக நிர்வாகிகள் எல்லாம் வந்து ரொம்ப விழிப்புணர்வு வந்து ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்க. மக்களும் வந்து ஆர்வமா ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம இங்க இருக்கிற எங்க 4 பூத்லயும் கியூல நின்று மக்கள் 500 மேற்பட்ட ஓட்டுகள் வாக்காளர்கள் வாக்களித்திருக்காங்க. தேசிய நகர், தேசிய நகரில் வந்து 1,250 ஓட்டு இருக்குது. 17 வார்டு, 75% கைச்சனுக்கு தான் உள்ளோம். தமிழ்நாடு முழுதுமே நாங்கள் வந்து திமுக, நாங்கள் மொத்தம் அந்த ஏரியா முழுதுமே 75% கேரண்டியா உழுது ஓட்டு. கன்ஃபார்ம், அதெல்லாம் மாற்றம் ஒன்று கிடையாது. வர்றதே வந்து கைச்சனம் தான். நீங்க அந்த ஏரியாவில் என்ன கேக்குறீங்க? அந்த ஏரியாவில் வந்து ஊர் கவுண்டர் நானு. உங்க ஏரியால பட்டா இல்லையா? எத்தனை வீடு ஐயா இருக்கு? எத்தனை வீடுங்க ஐயா இருக்கு? எத்தனை வீடு இருக்கு? 350 வீடு இருக்குது. 350 வீட்டுக்கும் பட்டா இல்லீங்களா? பட்டா கொஞ்சம் கை விட்டு ஏற்பாடு பண்ணி கொடுங்க சாமி. எல்லாம் இருக்குது. இந்த திமுக ஆட்சியில குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? அதனாலதான் நீங்க ஓட்டு போடுறீங்களா? இல்லன்னா போட மாட்டீங்களா? தேசியத்துல 40 காலமா இருக்கிறீங்க, 40 காலமா இந்த கட்சியில இருக்கிறீங்க. இன்னைக்கு நம்ம ஜேபின்ற ஜெயபிரகாஷ் நிக்கிறாரு. கிருஷ்ணகிரி பாராளுமன்ற தொகுதியில அதிமுக போலிங் உங்க பூத்துல அதிமுக நாங்கள் அம்மாவுக்காக செய்கிறோம். எங்கள் இதுவில் வந்து ஒரு 1,200 ஓட்டு இருக்குது. 800 ஓட்டாவது எங்களுக்கு இல்லைன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எங்கள் ஜேபி அண்ணாவுக்காக நாங்கள் ஓட்டு சேகரிக்கிறோம். அவர் வருவாருன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் ரெட்டை இலைக்கு ஓட்டு கேட்குறோம். எவ்வளோ ஓட்டு உள்ளன்றீங்க? ஒரு 800-900 ஓட்டு எங்களுக்கு கன்ஃபார்ம் இல்லைன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த அண்ணா வந்து எங்களுக்கு நல்லா செய்வார்னு ஒரு நம்பிக்கை வருவாங்க, கண்டிப்பாக செய்வார்ன்ற உறுதி அளிச்சிருக்காரு. அவர் ஜெயிக்குவாங்கன்னு சொல்கிறீங்களா? உங்கள் பேருமா? என் பேர் ஜமுனா. வணக்கம். 10 நம்பர் வார்டு. நான் வந்து கவுன்சிலர் கேண்டிடேட்டா கூட நின்று இருக்கேன். 32 வருஷமா நான் ஓட்டு போட்டிருக்கேன். எம்எல்ஏ எலெக்ஷன்ல இருந்து எம்பி எலெக்ஷன்ல இருந்து கவுன்சிலர் எலெக்ஷன் வரைக்கும் இது வரைக்கும் அத்தனை ஜனநாயக கடமையை நான் ஆற்றிருக்கேன். நானும் ஒரு கவுன்சிலர் வேட்பாளராக நின்னேன். ஆனால் இப்போ சப்தகிரி ஸ்கூலில் வெரிஃபிகேஷனுக்கு வந்தப்போ கூட நான் ஓட்டு வந்து என் கார்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் போனேன். இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு 5 ஓட்டு இருக்கு. எங்கள் வீட்டில் 2 பேருக்கு மட்டும் இருக்கு. 3 பேரோட ஓட்டு மறுக்கப்பட்டிருக்கு. இது ஜனநாயக அராஜகம். இது தேர்தல் ஆணையத்து மேலே எங்களுக்கு முழு நம்பிக்கையே கிடையாது. 100% ஓட்டு போடணும்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு வேணுன்றாங்க. அதெல்லாம் இவங்களே இந்த மாதிரி குளறுபடி பண்ணால் எங்கள் ஏரியாவில் வந்து நிறைய 100 கணக்கான பேர் கார்டை வச்சுட்டு நாங்கள் அலையிறோம். காலையில் 7 மணிலேருந்து இங்கே போ அந்த
எங்க போனு நாங்க வெப்சைட்ல போட்டாலும் ரிஜெக்ட்னு வருது. இதுக்கெல்லாம் யாரு, இந்த அரசாங்கமா, தேர்தல் அதிகாரிங்களா, இல்ல சென்ட்ரல் கவர்மெண்டா, யார் எங்களுக்கு பதில் சொல்றது? இதெல்லாம் பேச்சுக்கு மட்டும்தான், ஆனா முழு இதுவா யாரும் பண்றது கிடையாது. ஏற்கனவே எங்கள் வெங்கடேஷ் நகர் வந்து எல்லாத்துலேயும் புறக்கணிக்கப்பட்டது. ஒரு ட்ரைனேஜ் கிடையாது, மீடியாவை கூப்பிட்டா மீடியா எடுத்துகிட்டு போனால் அதுக்கு ரெஸ்பான்ஸ் கிடையாது. இதுக்கு எல்லாத்துக்குமே வாட்டர்லேருந்து ட்ரைனேஜ்லேருந்து நாங்கள் எல்லாத்துக்கும் போராடிட்டு இருக்கோம். இப்போ எங்கள் ஜனநாயக கடமையே மறுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் தேர்தல் ஆணையத்து மேலே புகார் கொடுக்க போகிறோம். நாங்கள் இது எங்களுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும். இதுக்கு ஒரு தீர்வு, இந்த அடுத்த வர்றதுக்குள்ளே எங்களுக்கு தீர்வு காணணும். எங்கள் ஜனநாயக கடமை நாங்கள் செஞ்சே செய்யணும், இல்லைன்னா நாங்கள் ரோட்டில் போய் மறியல் பண்ண போகிறோம். அவ்வளோதான். பேசக்கூடாது. மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஒரு ஒரு மீடியாவும் எடுத்துட்டு போகுது, 100% வரணும்ட்டு. ஆனா இப்ப இருக்கிற இத்தனை பேருக்கும் என்ன பதில் சொல்ல போறாங்க? பேர் வந்து ஆதிவந்தம், நான் வக்கீலாக இருக்கிறேன். அதிமுகவில் மாவட்ட வக்கீலர் இணை செயலாளர் இருக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்முடைய இந்திய பாராளுமன்றத்துடைய பொதுத் தேர்தல் நடந்துகிட்ருக்கு. அதுக்காக நாங்கள்லாம் ஓட்டு போட வந்திருக்கிறோம். இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, நிறைய மக்கள் வந்து ஓட்டு போடுறதுக்கு வர வேண்டியவங்க வராமல் இருக்கிறாங்க. என்னடா காரணம்னு சொல்லி பார்த்தா போக்குவரத்து பாதிப்பாக இருக்குது. உதாரணத்துக்கு இப்போது கர்நாடகாவில் வாழ்கிற தமிழர்கள் வந்து இங்கே இருக்கிற ஓட்டுரிமையை செலுத்தணும், அந்த கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லி வர்றதுக்கு வந்திருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்ம கர்நாடக பாடலேருந்து தமிழ்நாடு எல்லைக்குள்ளே வர்றதுக்கு போக்குவரத்து இல்லைன்றாங்க. என்ன காரணம்னு பார்த்தா டிரைவர்ஸ் எல்லாம் ஓட்டு போட போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது டிரைவருங்க ஓட்டு போட போகிறவங்களுக்கு மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறது தப்பா. ஸோ மக்கள் வந்து 100% ஓட்டுரிமையை நிறைவேற்றணும்னு தேர்தல் ஆணையம் சொல்லிட்டு இந்த கவர்மெண்ட்டும் அதுக்குண்டான விழிப்புணர்வு செய்யுது. ஆனால் போக்குவரத்து தொந்தரவு பண்ணிவிட்டு மக்கள் எப்படி வந்து கடமை நிறைவேற்றுவாங்க? அவங்க ஜனநாயக கடமை நிறைவேற்றுறது கூட இந்த தேர்தல் ஆணையமும் இந்த கவர்மெண்ட்டும் சரியான ஒரு முயற்சி எடுத்து போக்குவரத்தை சீர் செஞ்சுருந்தா இன்றைக்கி அவங்க வந்து நிறைவேற்றிருப்பாங்க கடமையை. அதுக்கு முழு காரணம் இந்த கவர்மெண்ட்டும் இந்த தேர்தல் ஆணையமும் விளம்பரத்தில் இருக்கிற அக்கறை நடைமுறையில் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போது டிரைவருங்களுக்கு கூட உதாரணத்துக்கு டீச்சர்ஸு, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் போடுற மாதிரி பர்சனல் பைலட் கொடுத்துருக்கலாம். நீங்கள் பர்சனல் ஓட்டு போட்டுட்டு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுங்கப்பா, அவங்களும் கடமை நிறைவேற்றுறதுக்கு போக்குவரத்து இடையூறாக இருக்கக்கூடாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் இவங்க எதுவுமே சொல்லாமல் ஓட்டு மட்டும் போடுங்க, ஜனநாயக கடமை நிறைவேற்றுங்க, 100% நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. 100% நிறைவேற்றுறதுக்கு இன்றைக்கி நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து கடும் வெயிலும் பொருட்படுத்தாமல் ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்க கூட இன்றைக்கி வர முடியாமல் வெயிலில் வந்து இன்றைக்கி அங்கங்கே நின்று வெயிலில் நடந்து விழுந்து வந்து கூட கஷ்டப்படுறாங்க. ஸோ இதனால் இமிடியேட்டாக கவர்மெண்ட்டு இந்த டிரைவருங்களை அந்தந்த டூட்டி பஸ்ஸுங்களை போய் ஏற்றி மக்களை வந்து சிரமம் இல்லாமல் அவங்கவுங்க போகிற இடத்துக்கு அனுப்பி வைக்கணும், அவங்க போய் ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்கு உதவி புரியணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். கர்நாடகா உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சார் பார்த்தீங்கன்னா அத்திப்பள்ளி வரைக்கும் பஸ்ஸில் வந்துடுறாங்க சார். அங்கே எலெக்ஷன் கிடையாது, அதனால் அத்திப்பள்ளியில் வந்து இறங்கிடுறாங்க நம்ம தமிழ்நாடு மக்கள் எல்லாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து நிற்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அங்கேருந்து அத்திப்பள்ளியிலேருந்து ஓசூர் வரை வந்து தமிழ்நாடு அரசு பேருந்து இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரசு பேருந்து ஒன்று கூட இல்லை. அதே மாதிரி அந்த டோல்கேட்லேருந்து ஒருங்கி நடந்து வந்து லாரிகள் மூலமாக வந்து மக்கள் வந்து ஊர்களுக்கு போகிறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க சார். ஓட்டு போடணும்னு ஒரு ஆர்வத்தில் அவங்கவுங்க வேலையை விட்டுட்டு எவ்வளோ செலவானாலும் சரி நம்ம கடமை ஆர்வத்தோடு வர்றாங்க. வர்றவங்களுடைய ஆர்வமே குறைஞ்சி போய் இன்றைக்கி கஷ்டப்பட்டு லாரியிலோ
நடந்தும் வெயிலையும் இப்படிலாம் வர்ற ஒரு அவல நிலையை ஏற்படுத்தி. அதே மாதிரி பார்த்தீங்களன்னா கர்நாடகாலேருந்து வர பகுதியில் வந்து பார்த்தோன்னா ஜூஜுவாடி, சிப்காட்டு, மூக்கண்டப்பள்ளி, ஓசூர் பேருந்து நிலையம், அதே மாதிரி இந்த ஜிஆர்டி பேருந்து நிலையத்தை அதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்சனில் ஒரு ஒரு பகுதியிலையும் வந்து சுமார் 150 இருநூத்தி 250 பேருக்கு மேலே நிற்கிறாங்க சார். பஸ் வசதி இல்லாமல் பேர் வந்து வேலை வாய்ப்பு தொழில் ரீதியாக சூழ்நிலையாக வெளியில் போகும்போது ஆயிரக்கணக்கான பேர் வர்றது எடுத்துமே இயல்பு தானே. இது இன்னைக்கு ஒரு நாள் வரல, காலகாலமாக வர்றாங்கல்ல. இப்போ அவங்களுக்கு ஓட்டுரிமையை நிறைவேற்றணும்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டும் தேர்தல் ஆணையமும் சொல்லும்போது அதை ஏன் கருத்தில் கொள்ளலன்னு தான் நான் கேட்குறேன். இப்போ வந்து ஒரு டீச்சர்ஸ் வந்து கவர்மெண்ட் டியூட்டிக்கு போகிறதுக்கு அவங்க சமுதாய கடமை நிறுவனத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பயிரை தராங்க. அதே மாதிரி ஒரு ஊனமுற்றவர்கள் நிறுவனம்னு சொல்லி கூட அவங்களுக்கு முன்னாடியே பைலட் வாரத்து கொடுக்குறாங்க, ஆனால் போலீஸ்க்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம மக்கள் பொதுமக்கள் அவங்க தான் இந்த நாட்டின் எஜமானர்கள், அவங்களுக்கு உண்டான உரிமையை கொடுக்காம இந்த மாதிரி அலைகழிச்சாங்கன்னு சொன்னால் வாக்கு சதவீதம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும், எப்படி ஓட்டுரிமை ஓட்டுரிமை என்பது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற இயக்கம் எப்படி வெற்றி பெறும், அவங்க வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகளை வந்து நடைமுறை ரீதியாக இல்லாமல் ஒரு உட்கார்ந்த இடத்துல ஒரு ப்ராக்டிக்கலாக தெரியாமல் செய்கிறாங்கன்னு தான் இப்போ நான் சொல்கிறேன். ஓ ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, இன்றைக்கி வருவாங்க, வெளியூருக்கு போயிருக்கிறாங்க, ஓட்டு போட வருவாங்கன்னு தெரியுமே தெரியாதா? இது இன்றைக்கி புதுசாக காலகாலமாக நடக்கிறது. அவங்களுக்கு ஒரு போக்குவரத்து வசதி செய்யணுன்றது அடிப்படை உரிமை, ஜனநாயக கடமை நிறைவேற்றுறதுக்கு உதவி பண்ணுறது அரசாங்கத்தினுடைய அடிப்படை உரிமை கடமை. ஸோ அந்த கடமையை நிறைவேற்றாத அரசாங்கத்தையும் அதை வந்து இன்சிஸ்ட் பண்ணாத தேர்தல் ஆணையத்தையும் நாங்கள் வந்து இதில் வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு காரணமானு நான் சொல்ல வரேன். இந்த மக்களை இனிமேல் அலைகழிக்காமல் ஜனநாயக கடமை நிறைவேற்றணும்னு சொன்னால் இதெல்லாம் இந்த இந்த அதிகார வர்க்கம் அதே மாதிரி கவர்மெண்ட்டு தேர்தல் ஆணையம் இதெல்லாம் வந்து இன்னும் வரகாலங்களில் இந்த மாதிரி குறைகளை செய்யக்கூடாதுன்னு பணிவிட கேட்டுக்கிறேன். ரெண்டாவது ஜனநாயக உரிமையை நிறைவேற்றுறதை உறுதிப்படுத்தணும். சும்மா வெறுமனுமே 100% பண்ணுறது இப்படிலாம் நடைமுறை கொள்ளாமல் குறைஞ்சிருக்கு. இப்போ ஏற்கனவே கடும் வெயில், அந்த வெயிலையும் பொருட்படுத்தாமல் வர்றது ஏற்கனவே 1% குறையும். அதுக்கு மேலேயும் குறையிறதுக்கு காரணமே சொல்கிற அமைப்புகளான தேர்தல் ஆணையமும் கவர்மெண்ட்டும் தான் நான் சொல்கிறேன். மக்கள் நன்றி சார். வணக்கம் சார், நான் வக்கீல் ஆதி வெங்கடாச்சலம் பேசுகிறேன். நான் ஒசூர் அரசாங்கம் பகுதி நரசம் கல்வி விக்னேஷ் நாயர் நகர் பகுதியை சேர்ந்தோம். ஒசூரில் தான் வக்கீலாக வேலை செய்கிறேன். இன்றைக்கி மாவட்டம் தேர்தல் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து எங்கள் பகுதியில் குறிப்பாக வெங்கடேஷ் நாயர் அரசாங்கம் நரசம்ம கல்வி இதிலெல்லாம் வந்து ஒரு பூத்தில் 1300 வரைக்கும் இருக்க ஓட்டு, பட் இந்த 1300 மேலேயும் வந்து ஒவ்வொரு பூத்துலையும் வந்து 300-400 ஓட்டு இருக்கிறவங்க இந்த பகுதியில் நிரந்தரமாக இருக்கிறாங்க. சொந்த வீடு, சொந்த தொழில், கவர்மெண்ட் செலுத்த வேண்டிய வரி, எல்லா டேக்ஸ்லேருந்து அப் டு டேட் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு இன்றைக்கி வாக்குரிமையை நிறைவேற்றுறதுக்காக வந்தாங்க. வந்தவங்களுக்கு ஒரு 30% ஓட்டர்ஸ் நிரந்தரமாக இருக்கிறவங்க, போலி ஓட்டர்ஸோ வெளியூரில் வேலைக்கு போனவங்களோ இல்லை அன்றைக்கி ஓட்டு போடுற நாள் மட்டும் வர்றவங்களோ கிடையாது, நிரந்தரமாக 24 மணி நேரம் இதே மண்ணில் இருக்கிறவங்களுக்கு, பல எலெக்ஷனில் ஓட்டு போட்டவங்களுக்கு இன்றைக்கி ஓட்டுரிமை வந்து மறுக்கப்பட்டுக்கிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா டெலிட்டுன்றாங்க, உள்ளே போனால் இங்கே வந்தால் லிஸ்ட்டில் இல்லைன்றாங்க. அப்போ எடுத்தவங்க எந்த மாதிரி எடுத்தாங்க? சொந்த ஊரில் இருக்கிறவங்களே கணக்கெடுக்காத அதிகாரிகளை யார் நியமித்தது? அந்த அதிகாரிகளை நியமித்ததுக்கு யார் முதலாளி? அப்போ வந்து அரசாங்கம் வந்து 100% கடமையை நிறைவேற்றணும், ஓட்டுரிமையை நிறைவேற்றணும்னு சொல்லி அவேர்னஸ்லாம் நடத்துகிறாங்க. நான் உள்பட அவேர்னஸ் எல்லாரும் வாக்குரிமையை நிறைவேற்றணும் அப்படின்னு நானும் சொல்கிறேன். எல்லாம் சொல்லிட்டு இன்றைக்கி எங்கள் பகுதி மக்கள் பழைய ஆளுங்க 10-7-8 முறை வாக்குரிமையை நிறைவேற்றினவங்க வீடு வாசல் கேட்டிக்கிட்டு நல்ல வசதி வாய்ப்போட இந்த பகுதி நலனுக்காக வாழ்கிறவங்க உரிமையை நிறைவேற்றணும்னு வந்தவங்க இன்றைக்கெல்லாம் ஓட்டுரிமை இல்லைன்னு போகும்போது எங்களுக்கே ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ இது வந்து அந்த இடத்த அதிகாரிகள் மீது, அந்த இடத்த அரசு ஊழியர்கள் மீது தேர்தல் ஆணையமும் அரசாங்கமும் முன்னிட்டு நடவடிக்கை எடுக்கணும். ரெண்டாவது, இறந்து போனவங்களும் இருக்குது ஆனால் உயிரோடு இருக்கிறவங்களும் இல்லை. இது என்ன ஒரு தேர்தல் வாக்கெடுப்பு கணக்கு? இது என்ன ஓட்டு உரிமைன்றது ஒன்றும் தெரியலைங்க. அதே மாதிரி எங்கள் பகுதி மக்கள் வந்து காலகாலமாக நிறைவேற்ற வேண்டிய கடமையை நிறைவேற்றுறதுக்கு அரசாங்கம் இமிடியேட்டாக ஸ்பெஷல் பவர் கொடுத்து இன்றைக்கி நாங்கள் ஓட்டு போட்டாகணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நாங்கள் ஓட்டு போடுறது மற்றவங்க நிறைவேற்றுறதை நாங்கள் தடுப்போம். காரணம் என்னென்னா எங்களதை வந்து கவர்மெண்ட் தடுத்தாங்க, இப்போ நான் மற்றவங்களை தடுத்தால் தான் இதுக்கு ஒரு முடிவு வரும். நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கிடையாது, ஆனால் கவர்மெண்ட் வந்து எங்கள் பூத்தில் மற்றவங்க பூத்தில் எல்லோரும் பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு பூத்தில் 1-2 பரவாயில்ல. ஏன்னா 300 கணக்கில், 400 கணக்கில், 500 கணக்கில் இல்லை, வந்து வேணால் வெரிஃபை பண்ணுங்கள். இல்லைன்னா இந்த பகுதியில் வந்து எங்களெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு போகிற ஓட்டு நடத்துங்க.
இல்லைன்னா எங்களுக்கு ஸ்பெஷல் பவர் கொடுத்து ஓட்டு போட வைங்க. எங்களை ஓட்டு நாங்கள் மறியல் பண்ணுவோம், அரசு பண்ணாலும் பரவாயில்ல. ஓட்டு ஓட்டியாக தான் ஆகணும். கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, இங்கே பாருங்க. நீங்கள் வந்து 10 நிமிஷம் ஆச்சு, 10 நிமிஷத்தில் எத்தனை பேர் உள்ள 50 பேர் இல்லைன்னு வராங்க. இங்கே 100 கணக்கான பேர் இருக்கிறாங்க. அப்போ ஒரு இடத்துல இவ்வளோன்னு சொன்னேன், மற்ற இடத்துல போய் பாருங்கள். அதில் வந்து ஓட்டு வந்து ஒரு வீட்டில் 4 இருந்தால் 4 பூத்தில் இருக்கும், ஒரு பூத்தில் இருக்காது. பையன் போய் மேட சீதாராம் மேட்டில் போடு, அப்பா போய் வெங்கடேஷ் கரெக்டுங்கம்மா. அது மட்டும் ஏன் போடணும், அவங்களோட உரிமை இருந்துருக்குறாங்க அதிகாரம் தெரியல இல்லையா. அதில் எதோ வந்து ஒரு கால சில பேரை பிடிக்காமல் சில அதிகாரிகள் செயல்படுறாங்களான்றது ஒரு டவுட் வருதுங்க. அதெல்லாம் பார்த்து நியாயமான அதிகாரிகளை போட்டு நியாயமான ஓட்டு உரிமையை கொடுத்துட்டு ஏற்பாடு பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன். அது பரிசீலனை கருவோடு பரிசீலனை பண்ணி எங்கள் உரிமையை நிறுவத்திற்கு அரசாங்கமும் தேவையில்லாம உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறேன்.